மாடி அண்ட் மகி வ்ளாக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு தரமான ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? சந்திரமுகி வேட்டையின பழி வாங்குற நாள், ரிவெஞ்ச் நாள். ஆதர்ஷன், நான் எப்போ பாரு உங்களை ப்ராங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, மகியக்கா உங்கள் ரிவெஞ்ச் வேணும், நல்ல தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ தரமான ரிவெஞ்ச் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வேறு மாதிரி வச்சு செய்ய போகிறோம், ஆதர்ஷை அபிஷேகம் பண்ண போகிறோம். ஸோ அந்த பலியாடு பின்னாடி உட்காந்துருக்கு. இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையாக இருக்கணும். அவங்க நாம் என்ன பண்ணாலும் பொறுமையாக இருக்கணும், அதுதான் வந்து சேலஞ்சு. அதை ஆதர்ஷ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நம்ம வந்து டபுள் தமாக்காவா ரிவெஞ்சையும் சேர்த்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டையுமே சேர்ந்து பண்ணுறோம். ஸோ அட் அ டைமில் ஆதர்ஷ் வந்து வச்சு செய்ய போகிறோம், அதுதான் வந்து பிளான். ஓகே, பிளானை எப்படி சொல்லிட்டே செய்கிறேன் பார்த்தீங்களா, அங்கே நிற்கிற மகி. நீ வந்து சொல்லாமல் தானே என்ன ப்ராங்க் பண்ணுவேன், நான் சொல்லிட்டே பண்ணுவேன். Be careless. நெயில் பாலிஷ் தெரிஞ்சுதான் தெரியுது. ஓகே ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. ஓகே, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஆதர்ஷ் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா இந்த உலகத்துக்கு, கொஞ்சம் உங்களை வந்து பலியாக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க எல்லாருக்கும்? ஆரம்பத்துலேருந்து ரொம்ப பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க, பலின்றா அபிஷேகம்ன்றா, என்னை என்ன பண்ண போகிறானே தெரியல எனக்கு. சரி ஓகே, என்னை மற்றத்தில் என்னை பேஷண்ட் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னால் அது மாத்திரம் புரிஞ்சிச்சு, சரி ஆக்கிடுமா அப்படின்ட்டேன். பேஷண்ட் இல்லை பைத்தியம், பேஷன்ஸ் டெஸ்ட். அனுஷ்கா படத்துல அம்மா என்னது அம்மா என்ன பாட்டு வரும், ஓடிட்டு இருக்கா ஓடிட்டு இருக்கா. சோ ரீடேக் வேற போவீங்களா? ஓடலனா கொன்றுவேன். ஐயோ வாய்க்குள்ள எல்லாம் போகுது. புளிப்பு ஓகே, உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரிவெஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவை போட்டு மூஞ்சில் தேய்க்க போகிறேன். ஸோ எல்லாமே வந்து நல்ல விஷயந்தான், கடலை மாவு நல்லது தான் ஃபேஸ்க்கு. ஸோ அதனால் நோ வரிஸ். உனக்காக தேடி தேடி எக்ஸ்பைரி ஆனதாக பார்த்து வாங்கினேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன வேணால் பண்ணுவேன், ஆதர்ஸ் கையை வச்சு துடைக்கக்கூடாது. யோ இதுலயும் என்ஜாய் என்ஜாமியா அம்மா மலை அம்மா அனுஷ்கா, அது அந்த பாட்டு தானே? சரி, அந்த பாட்டு என்னன்னு நான் தேடி கண்டுபிடிச்சு போடுறேன். லாஸ்ட்ல அந்த சாங்ல வர மாதிரி தேங்காய் எடுத்து உடப்பேன். இது பேஷண்ட் டெஸ்ட் மாதிரி தெரியல, என்ன பேஷண்ட் ஆகுற மாதிரி தெரியுது. சாக்லேட் சிரப், அது உனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தானே பிடிக்கும் ஆதர்ஷ், அதனால உனக்கு சாக்லேட் சிரப் எடுத்து வச்சிருக்கேன். என்ஜாய். ஸோ ஃபஸ்ட்டு மஞ்சள் கலர் மாவு அடித்தோம், இப்போ அடுத்து வந்து
வெள்ளை கலரில் மாவு அடிப்போம். ஸோ எல்லா கலர்லேயும் இருந்தால் தான் கலர்ஃபுல்லாக இருப்பான் ஆதர்ஷ். ஸோ அதனால் ஒயிட் கலர் மாவு. ஹோலி முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சியா, இப்போ ஹோலி செலிப்ரேட் பேசக்கூடாது, வாயிலே போடுவேன் வாயிலே போடுவேன். ஐயோ, உன் மூஞ்சில் கை வைக்கிறது கூட எனக்கு அருவறுப்பாக இருக்கே. வாயில் சாக்லேட் சாஸ் போடுது, நல்லா தான் இருக்குது டேஸ்ட். தலைக்கு முட்டை போடுறது நல்லது. எக் ஒயிட் போடணும். நான் எல்லோ எல்லோ யோக்கையும் சேர்த்து போடுறேன். முஸ்தஃபா முஸ்தஃபா டோன்ட் வரி முஸ்தஃபா, அந்த சாங் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் இப்படி தான் முட்டையை அழிச்சு ஊற்றுவாங்க, தக்காளி எடுத்து மூஞ்சில் தேய்ப்பாங்க. இன்னைக்கு காலையில் கூட அந்த பாட்டு நான் பார்த்தேன். ஸோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் எடுத்திருந்தாது. ஸோ என்ன தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரின்னு வெறும் பேச்சில் இருந்தால் பத்தாது, சொல்லிக்கிறது வந்து பத்தாது. ஸோ அதை செஞ்சு காமிக்கணும் இல்லையா, எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, எக் ஒயிட்டாவது போடுறேன், நல்லது தலைக்கு, தேய்ச்சி குளிச்சுருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி, இதை எடுத்து மூஞ்சில் தேய்க்க போகிறோம். இதெல்லாம் கடைசியாக என் காலேஜ் பர்த்டே அப்போ பசங்க அடிச்சு விட்டதுரா, ரொம்ப. ஐயோ, என் மூஞ்சில் அடிச்சிருச்சு, அதான் வேணும். பீஸ், நீங்கள் இப்போ நினைப்பீங்க, சே மகி எவ்வளோ சேடஸ்டாக இருக்காங்க, எல்லாத்தையும் போட்டுது இப்படி போட்டு கஷ்டப்படுத்துகிறாங்களே ஆதர்ஷ் அப்படின்னு. ஆனால் நான் சேடஸ்ட் இல்லைங்க, அதை விட மோசமானவ இவனுக்கு மட்டும் கொடூரமானவ நான் கொடுமைப்படுத்துவேன், டார்ச்சர் பண்ணுவேன். என்ன கண் எரியுதா, டார்ச்சராக இருக்கா? இல்லையே, இப்போதான் நல்லா கண்ணு குளிர்ச்சியாக இருக்கு. ஸோ என்னோட டார்ச்சர் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா தெரியும், என் மூஞ்சி மேலேயே தண்ணி ஊற்றிருப்பான். காலையில் தூங்கும் போது மூஞ்சி மேலே தண்ணி ஊற்றுறான், மூஞ்சி மேலே. நீ தண்ணி தானே ஊற்றுன, வந்து கீழே விழுந்துச்சு, அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னடா கீழே குனிஞ்சு பார்த்தா கேவலமா இருக்கு, எனக்கே வாந்தி வர மாதிரி இருக்கு. தூ, என்ன தியான நிலைக்கு போயிட்டீங்களா? நான் சொல்லிட்டேன்ல, நோ சுளு நோ சொரணை, ஒன்லி பீஸ், ஹாப்பி லைஃப். ஸோ நெக்ஸ்ட் ரிவெஞ்ச் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரிவெஞ்ச், கண்ணெல்லாம் எரிய போகுது இப்போ, ஆல்ரெடி எரிஞ்சுட்டு தான் இருக்கு. அதிஷ்வர் பேசலாம், வாய்ப்பு பேசக்கூடாது, இருந்தால் பேசக்கூடாது, வாய் மூடிட்டு இருக்கணும். ஜாலியா இப்போ கமெண்ட் வந்து பாரு, அண்ணா யூஸ் பண்றது ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு, யாரெல்லாம் நோட்டீஸ் பண்றீங்க, யாரெல்லாம் ஹெட் அண்ட் ஷோல்டர் யூஸ் பண்றீங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சரி, மாஸ்டர் படத்துல வர விஜய் சேதுபதி மாதிரி உட்கார வச்சு ஆயில் மசாஜ் பண்ணி குளிப்பாட்டி விடுவாங்கன்னு பார்த்தா இப்படி குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, யா கண்ணி எரியுதே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே டெரரான ஒரு ரிவெஞ்ச் இது தான். ஸோ ஐஸ் கியூபை வந்து தண்ணியில் போட்டு அவன் தலை மேலே ஊற்ற போகிறோம். இதோ என் செல்லா குட்டி மதக்கிறான் பார்த்தீங்களா, ஐஸ் கியூப் தெரியுதா? இதை விட கொடுமை என்ன வேணும்? ஆ, எனக்கே சில்லுன்னு இருக்கே, ஆ பயங்கரமாக சில்லுன்னு இருக்குது. இதை தான் அவன் தலையில் ஊற்ற போகிறோம் இப்போ. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச், இதுதான் வந்து டாப் நாச். அனுபவிக்கணும் எரிச்சலா இருக்கும் பாத்தியா, டார்ச்சரா இருக்கும்ல, அது எனக்கு அப்படிலாம் இல்ல, ரொம்ப ஜாலியா இருக்கு இந்த வெயிலுக்கு. அதுக்கும் குளுகுளு 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 இருக்குதே,
அப்படியா தப்பாச்சே? நினைக்கிறேன் ஸோ கேட்டிங்களே அண்ணாவை ரிவெஞ்ச் எடுங்கக்கா விடாதீங்கக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களா உங்கள் எல்லாரோட ஒரே ஒரு ஆசைக்காக உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேற்றணுங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோட நான் இந்த வேலையை பார்த்துருக்கேன். இந்த வேட்டை நின் வேட்டை தொடரும்டா, இந்த நிலாவோட நிப்பாட்டவே மாட்டேன். இதோட பயந்துருவேன்னு நினச்சிருப்பீங்க, நிப்பாட்டவே மாட்டேன். போட்டா அந்த ஆண்டவன் அந்த ஆடியன்ஸே என் பக்கம் முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நீங்கள் ஆர்வமாக காத்துட்ருக்க லவ் ஸ்டோரி எபிசோட் ஷூட்லாம் பண்ணியாச்சு, பக்காவாக வரப்போகுது. ஃப்ரைடே அன்னைக்கு மறக்காமல் எங்கள் சேனலுக்கு வந்துருங்க, எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு வந்துருங்க. சென்டிமெண்டலாக ஒரு வீடியோ வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். அன்டில் தென் ஸ்ப்ரெட் லவ். அதை சொல்லிட்டு தான் போகணும், நீ சொல்லாமலாம் போகக்கூடாது. ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ். பை. பீஸ். யாரா அந்த பாத்ரூம் எங்க பாருது. Hey you got that hey you got that